நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளைமேட் சேஞ்ச், வானம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்து அப்படியே இருள் போல் இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:30 ஆகுது. இப்போவே பார்த்தீங்கன்னா அப்படியே இருட்டின்னு அப்படியே வானம் அப்படியே மழை வர மாதிரி இருக்குது. மழை கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். கோடை மழை, காலையிலாம் பார்த்தீங்கன்னா செம வெயில், இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி குளிர்ச்ச காற்று ஓட்டுது, வானம் மழை லைட்டாக போடுது பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஆலங்கட்டி மழை பெஞ்சு கொண்டு வருது, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் ஊரில் ஆலங்கட்டி மழை பெஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். கற்கன் மாதிரி பாருங்கள் ஆலங்கட்டி மழை, அது சில பேர் கல் மழைன்னு சொல்லுவாங்க. அதிகமாக வெப்பமாகி திடீர்னு வானம் இருந்து காற்று, நம்ம பூமியோட காற்று சில்னஸ்ஸை பார்க்கும் போது எப்படி கரையில் இருந்துருக்கு. இப்போ நம்ம ஊரில் ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு இப்போ தான் தெரிஞ்சு வந்துருக்கு. வெயில்னால நல்ல மழை, இந்த வெயில் வெயில் நல்ல மழை வந்து குளிர்ச்சியாக இருக்குது. பறந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஊர்ல ஆளுங்க மழை பெஞ்சிருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், வெக்கப்போர் கூட சீ பண்ணிடுச்சு மழை காத்து. மழை அடி அடி அடிக்குது. கோடை மழை வந்து காற்று அதிகமாக யூஸ் தான் மழை பெய்யும். கோடை மழை ஒரு 2 மாதங்களுக்கு 3 மாதங்களுக்கு பிறகு பெய்யும் போது என்ன மழை பெஞ்சு லைட்டாக விட்டு இருக்கு தான், ஃபுல்லாக கயனி ஃபுல்லாக தண்ணி அப்படின்னு தெரியும். இவ்வளோ நாள் காஞ்சதில் மழை பெஞ்சதுனால எவ்வளோ தண்ணி தேங்குது பாருங்க, இது பெரிய விஷயம். அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்தில் இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. நல்ல மழை பெஞ்சு கொண்டே இருக்கு. காற்றுல காற்றுல எவ்வளோ மழையிலே வீடியோ வச்சுருக்கோம். போய் பார்த்துட்டு மட்டும் இதோட காமிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 50 வாரமாக இருந்தது காமிச்சிருக்கு. மழை பெஞ்சு இருந்துருக்கு, சைக்கிள் நம்பர் இப்போ
பார்த்தீங்கன்னா மழைக்கு மறுநாள் இப்போ வீடியோ எடுத்தேன். இன்றைக்கி நம்ம பயிர் கிணியான இந்த வாழை மரம் மொத்தம் செஞ்சிருச்சு. அங்கேயும் காற்றுல பார்த்தீங்கன்னா தெரியும் கொலைபடியாக நம்மளுக்கு இருந்தது. ஒரு அங்கே ஒரு அஞ்சு வழிக்கு இருந்தது. நாங்கள் வெட்டி கூட பார்த்தோம். வெட்டி பயிர் எங்களுக்கு இருந்ததுன்னா வெட்டி பாப்பிட கொடுத்தோம். ஏன்னா வீட்டாண்டு இந்த வாழை மரம் செஞ்சிருச்சு. வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 50 மரம் இருந்தது. அங்கே ஒரு 5 மரம் இருந்தது. அப்படியும் நம்ம நல்லா காய்ச்சி இருந்தது. பார்த்தீங்கன்னா கற்பூரம் கற்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பழம் நல்லாயிருக்கும். மொத்தம் இப்போ தான் பூ விட்டுது. அதை விட சந்திச்சு மட்டுமே வாழை மரம் மொத்தமே சந்திச்சு. வாழை பூ தண்டு காய் மொத்தமே பயனுள்ளது தான். திடீர்னு இத்தனை மரம் சந்திச்சதுனால நம்ம ஒரு தண்டு தான் எடுத்து பயன்படுத்த முடியும். அவ்வளோ சேல்ஸும் பண்ண முடியாது. இப்போ மட்டுமே வேஸ்ட்டு தான். கொஞ்சம் பெருசாக இருந்திருந்தால் கூட போயிட்டுறோம். பார்த்தீங்கன்னா அது வெந்தி போய் இந்த எதுக்கும் பயன்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்ன ஒரு புயல் வந்தது. அப்பயும் நம்ம வாழை மரம்லாம் சாஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த வாழை மரம் அது அந்த நம்ம வீடியோ லைவ் கூட போட்டிருக்கோம். அதுலாம் இதே இடத்துல எப்பவுமே வாழை மரம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தெரியும். இஞ்சி ஒரு 5 வலிக்கு ஏற்றி வச்சுருக்கோம். அதுதான் வந்து அதுதான் பயிர் கிண்டு வந்து மொத்தத்தை வெட்டி வாரம் போட்டு 5 வலை வேஸ்ட்டாக போச்சு. பயிர்கேணி மேலாம் வந்து பயிரும் சேதமாகிடுச்சு. எப்பவுமே இந்த கோடை காலத்தில் இவ்வளோ காற்று வீசாது. லைட்டாக காற்று அசையும் பார்த்தீங்கன்னா தெரியும். பல்லா மரமும் ஒரு கிளை வந்துடுச்சு. பெரிய மரம் ஓரளவு காய் காய்ச்சிருக்கு. இது நன்றி வணக்கம்.